காவிரி பிரச்சனையை நாம இன்னுமே ரொம்ப அமைதியா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். பாஜக உட்பட காவிரியை வந்து என்னவோ அவங்களுடைய தனிப்பட்ட சொத்துன்னு சொல்லி மக்களை நம்ப வச்சிருக்காங்க. ஓட்டு அறுவடைக்காக சுயநலத்தோடு செயல்படும் கர்நாடக அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன். தண்ணி குடுக்கறியா இல்லைன்னா கூட்டணிய கலைச்சிருவா, இவ்வளவுதானே சொல்லணும். இவர் தான் வந்து அகில இந்திய பான் இண்டியா முதலமைச்சர் தானே, ஏன் வாய முடிட்டு இருக்காங்க? காவிரி அப்படின்னு குரல் கொடுத்த சத்யராஜ் போன்றவர்கள் கூட இப்போ அவர் வந்து குரலை கொடுக்க வேணாம், அவர் நேரடியா ஒரு போன் எடுத்து பேசினாலே இந்த ஆட்சியில திருட்டுத்தனமா காசு வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. நமக்கு உரிமையான தண்ணிய வாங்கிக்க குரல் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு எங்க வலிக்குது? சினிமாவில வந்து மத ரீதியான ஜாதி ரீதியான பிளவுகள் இந்த காலத்துல நிறைய வந்துட்டு இருக்கு. நம்ம தளபதி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நாளைக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து சாதாரணமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது. காவிரி பிரச்சனையை பத்தி இன்னும் நிறைய, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவிரி பிரச்சனையை நாம இன்னுமே ரொம்ப அமைதியா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அரசியல் கட்சிகள் ஆளுங்கட்சி எதுவுமே செய்யலையேங்க. அது வந்து ஆளுங்கட்சி வந்து ஒரு குரல் கொடுக்கறதுக்கும் அரசியல் பொறுப்புள்ள மற்ற கட்சிகள் மட்டும் குரல் கொடுக்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா மக்களுடைய குரல் எப்போ கேட்கும்னா மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி குரல் கொடுத்தாதான் அது கேட்கும். ஆனால் இவங்க தான் கூட்டாளிங்களாச்சே, அதனால இவங்க வந்து எனக்கு நம்பிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. காவிரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அதோட வரலாறு வந்து இன்றைய தலைமுறையினர் தெரிந்து கொள்வது அவசியம். காவிரிங்கிறது எல்லாரும் நினைச்சிருக்காங்க ஊத்தெடுக்கிற இடத்துல தான் வந்து சொந்தம், எங்க வந்து அது கிளம்புதோ அங்கதான் வந்து நதி சொந்தம், அப்படி கிடையாது. வரலாற்று பூர்வமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கர்நாடகா, கேரளா இந்த நான்கு ஸ்டேட்டுக்கும் வந்து காவிரி மேல ஒரு உரிமை இருக்குது. அந்த உரிமையில தமிழ்நாட்டுக்கு 75%, முக்கா பாகம் காவிரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம்ங்கிறது தான் வரலாற்று பூர்வமான ஒரு யதார்த்தம். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி 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 இன்னைக்கு 172 TMC கொடுங்கயா அப்படிங்கிற அளவுல நம்ம வந்து நிக்கிறோம். ரொம்ப பாதிக்கும் மிக 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 குறைவு, அதிலும் மிக மிக குறைவு. இப்ப திருப்பி நம்ம சண்டை போட்டு திருப்பி கோர்ட்டுக்கு போனோம் வைங்க, திருப்பி நம்மளதான் காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லுவாங்க. இதுல என்ன ஒரு ரொம்ப பரிதாபமான ஒரு நோக்கக்கூடிய விஷயம்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா காவிரி தண்ணி கடலுக்கும் சொந்தம். ஒரு நதியோட நீர் கடல் வரைக்கும் பாஞ்சாதான் அதுல இருக்கக்கூடிய அந்த மண் வளம் நம்மை சேரும். அங்கங்க நாம டேம் போட்டு தடுத்துக்கிட்டே இருந்தோம், அது கடலுக்கே போகவே இல்லைன்னு சொன்னா அந்த நதி ஒரு குளமா மாறிடும், ஒரு ஏரியா மாறிடும், அதுக்கப்புறம் அது வந்து சாக்கடையா மாறிடும். அது கடலை போய் சேரணும், அப்பதான் அந்த நதிக்கு ஜீவன் இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு சாதாரண ஒரு சயின்டிபிக் விஷயம். அதை வந்து தங்களுடைய சுயநலத்துக்கு மக்களோட மக்களை நான் சொல்ல மாட்டேன், கர்நாடக மக்கள் வந்து தண்ணி தர மாட்டேன்னு சொல்லத்த தவிச்ச வாய்க்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்ற அரசியல்வாதிகளுக்கு இதனால மிஞ்சி மிஞ்சி போனா எத்தனை ஓட்டு வந்துடும்? அங்க இருக்கிற அத்தனை கட்சியும் பாஜக உட்பட அங்க கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் தான் கர்நாடகாவில சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய கர்நாடகாவில இருக்கக்கூடிய எந்த கட்சியா இருந்தாலும் பாஜக உட்பட காவிரியை வந்து என்னவோ அவங்களுடைய தனிப்பட்ட சொத்துன்னு சொல்லி மக்களை நம்ப வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா படிச்சவங்க, ஐ வில் சே திஸ் இன் இங்கிலீஷ், எஜுகேட்டட் பீப்புள் இன் கர்நாடகா பிலீவ் தட் காவேரி வாஸ் டக் அப் பை சர் விஸ்வேஸ்வரய்யா. விஸ்வேஸ்வரய்யா அவர்கள் கிருஷ்ணராஜசாகர் டேம் கட்டினாரு பாருங்க, அவர் தான் காவேரியை ஏதோ தோண்டி எடுத்து ஊத்த கண்டுபிடிச்சதா நிறைய பேர் படிச்சவங்க கூட நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசியல் சூழ்நிலையில ஓட்டு அறுவடைக்காக சுயநலத்தோடு செயல்படும் கர்நாடக அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன், நீங்களாம் தெரிவிக்கிறீங்க. நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? கூட்டாளி கட்சி தானே, இந்தியா கூட்டணி தானே, கேட்டு வாங்கினா ஒரு நிமிஷத்துல, ஒரே நிமிஷம், ஏ தண்ணி குடுக்கறியா இல்லைன்னா கூட்டணிய கலைச்சிருவா, இவ்வளவுதானே சொல்லணும். இவர் தான் வந்து அகில இந்திய பான் இண்டியா முதலமைச்சர் தானே, ஏன் வாய முடிட்டு இருக்காங்க? இது வந்து நாங்க சட்டபூர்வமா அணுகுவோம், நாங்க வந்து உங்களுக்கு தெரியாம திரைமறைவுல அணுகுவோம். சாரி,
மணிப்பூர்ல நடந்ததுக்கெல்லாம் இங்க வந்து அவ்வளவு பெருசு அறிக்கை விட்டவங்க காவிரி பிரச்சனைக்கு யாருக்கும் தெரியாம மறைவா அணுகுவாங்கன்னு சொல்றதே தவறு. மக்களையும் சேர்த்துக்கிட்டு அணுகணும். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் உணர்வு பாயக்கூடிய ஒவ்வொரு தமிழரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளரும் காவிரிக்காக சேர்ந்து சண்டை போட தயாரா இருக்கும். அரசாங்கம் அனுமதிச்சா எல்லாரும் சேர்ந்து சண்டை போடணும். அதை விட்டுட்டு இங்க ஒரு பந்து அங்க ஒரு பந்து அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு மறுப்பு இப்படி இருக்கிறது வந்து நியாயம் இல்லை. காவிரி நமக்கு சொந்தம், காவிரி நம்முடைய தாய், அவங்களுக்கு செய், அவங்களுக்கு அது குழந்தை, நமக்கு தாய் இல்லையா? இந்த உணர்வு மக்களுக்கு இருக்குது. கர்நாடகால வந்து திரைப்படத்துறையினர் வந்து போராடுறாங்க மேடம், இங்கே தமிழக திரைப்படத்துறையினர் போராடுறாங்க. இதுக்கு நான் வெக்கப்படுறேங்க. தமிழக திரைத்துறை இன்றைக்கு சில விநியோக வாயில்களையும் சில வியாபார நிமித்தங்களையும் சந்திச்சு இருக்கிறதுனால யாருமே ஐயோயோ நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம வந்து யாரையும் பகைச்சிக்க கூடாது அப்படின்னு நினைச்சு சும்மா இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா ஒரு கட்டத்துல மிகப்பெரிய அளவுல தமிழ் காவிரி அப்படின்னு குரல் கொடுத்த சத்யராஜ் போன்றவர்கள் கூட இப்போ அவர் வந்து குரலை கொடுக்க வேணாம், அவர் நேரடியா ஒரு போன் எடுத்து பேசினாலே இந்த ஆட்சியில அவருக்கு எல்லாம் வந்து அவங்களோட சித்தாந்த ரீதியான ஆட்சி தான் நடக்குது, ஈஸியா வந்து செய்யலாமே. ஆனா ஏன் செய்யல, ஏன் சும்மா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு பதில் தெரிஞ்சும் தெரியலன்னு தான் சொல்லணும். தெரிஞ்சும் தெரியல. அவையார் சொன்ன மாதிரி நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோன் உயர்வான்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க அப்பவே. இங்க வந்து ரிவர்ஸ்ல நம்ம பார்க்கணும். நம்ம எல்லாரும் தயாரா இருந்தாலும் அரசு தயாரா இருக்கணும், என்கரேஜ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். நம்ம ஒன்றும் கிரைம் கிடையாது, தண்ணி கேட்கறது வந்து குற்றம் கிடையாது. அதுவும் கர்நாடகா கிட்ட நமக்கு உரித்தான தண்ணிய திறந்து விடுன்னு சொல்றது குற்றமே கிடையாது, அது நம்முடைய உரிமை. இங்க இருக்கவங்க ஓட்டுக்கு யாராச்சும் காசு கொடுத்தாங்கன்னா வாங்காதீங்கன்னு சொல்றது இல்ல, ஓட்டுக்கு யாராவது காசு கொடுத்தாங்கன்னா வாங்கிக்குங்க, ஆனா எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. அத பேச தெரிஞ்ச அரசியல்வாதிகளுக்கு ஒரு தவற கூட தவறான நமக்கு உரிமையே இல்லாத பணத்தை திருட்டுத்தனமா வாங்கிக்குங்கன்னு பேச தெரிஞ்ச அரசியல்வாதிகளுக்கு நம்முடைய உரிமை, நம்முடைய உயிர் ஆதாரம், நம்முடைய உணவு ஆதாரம், நம்முடைய முக்கியமான பிரச்சனையே இதுதான். அங்க 100,000 ஏக்கர் காஞ்சு போனா நாளைக்கு நமக்கும் கும்பிக்காயுங்க. இந்த ஒரு சாதாரண ஒரு உண்மையை கூட சரியா பேச திராணி இல்லாதவர்கள் திருட்டுத்தனமா காசு வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. நமக்கு உரிமையான தண்ணிய வாங்கிக்க குரல் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு எங்க வலிக்குது? சினிமா துறையில் மேடம் இப்போ உள்ளவங்களாம் வந்துட்டு மத ரீதியான பிரச்சனைகள் வருது, பழைய சினிமா நடிகர்கள் இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் வரல இல்லங்க. இப்போ வந்து இல்ல நடிகர் சித்தார்த்த அவமதிச்சாங்கன்னா நடிகர் சித்தார்த்த தான் அந்த கட்சி தானேங்க, அவரு அவர் தான் மோடிக்கு எதிரான காங்கிரசுக்கு ஆதரவான மனிதர் தானே, அவர் அங்கேயே அந்த அரசாங்கம் அவர் அப்பவே அம்போன்னு போட்டுருச்சு. இன்னைக்காவது அவருக்கு அது வந்து உரைச்சிருக்குமான்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய நண்பர், நான் ரொம்ப நல்ல மனிதர், ஆனா அவர் சித்தாந்த ரீதியா அந்த காங்கிரஸ் இங்க இருக்கக்கூடிய திமுகவுக்கு தான் அவர் ரொம்ப ஆதரவு. அவருக்கு அவங்க எல்லாம் ஏதாவது ஆதரவு கொடுத்தாங்களா? இங்க ரெட் ஜாயிண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அவர் அதுக்கு தேங்க்யூ சொல்லி பிரஸ் மீட் எல்லாம் வச்சாரு. பட் அங்க அவர் ஒரு போலீஸ் இருந்தாங்களாங்க, அவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம், ஒரு கும்பல் வந்து மிரட்டுது அவரை. அவர் தான் தயாரிப்பாளரு, அவர் உட்கார்ந்துருக்காரு இப்படி. எனக்கு ரெண்டு வருத்தம் அதுல. நம்பர் ஒன், கண்டிப்பா ஒரு போலீஸ் கூட இல்லாம ஒரு கும்பல் வந்து ரைட் ராயலா மிரட்டுதுன்னா அது வந்து ஸ்டேட் சப்போர்ட் இல்லாமலாம் பண்ண முடியாது. அப்படிலாம் ஒண்ணு, ஒரு போன் பண்ணாலாவது ஒரு போலீஸ் வரணும். இவர் உட்கார்ந்துருக்காருன்னா அது அடுத்தது. இவ்வளவு ட்விட்டர்ல பெருசு பெருசா தவிர அவர் வீரம் எங்க போச்சு? தன்னுடைய தயாரிப்புங்கும் பொழுது அப்படியே சகல நாடியும் ஒடுங்கி போன் சொன்னதும் போயிட்டாரு. அந்த இடத்துல அவர் மட்டும் தமிழர்களுக்காகவும் காவிரிக்காகவும் குரல் கொடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க சித்தார்த்தை கொண்டாடி இருப்பாங்க. இப்ப வந்து படத்தை பாருங்க படத்தை பாருங்கன்னு அவர் கேட்கிறாரு. அந்த படத்தை எல்லாரும் பார்த்துருப்போம், நல்லா இருக்கோ இல்லையோ எல்லாரும் பார்த்துருப்போம். ஏன்னா அது நம்முடைய உணர்வு சார்ந்த ஒரு விஷயமா மாறி இருக்கும். ஆனா அவர் அங்கே ஓடி போயிட்டாருங்கிறது தான் எனக்கெல்லாம் நினைவு இருக்கு. அது வந்து என்னுடைய எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நல்லவர் சரியான இடத்துல தன்னோட வீரத்தை காட்டாம தப்பான இடத்துல வேஸ்ட் பண்ணுறாருன்னு நான் வருத்தப்பட்டேன். ஒன்று, இன்னொன்று, சினிமாவில் வந்து மத ரீதியான ஜாதி ரீதியான பிளவுகள் இந்த காலத்தில் நிறைய வந்துட்டு இருக்கு.
சமீப காலமாக ஊறிக்கொண்டிருக்கும் ஒரு விஷமாக நான் இதை பார்க்குறேன். நான் சினிமாவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 28 இயர்ஸ் ஆகுது. அப்போ வந்து எப்படின்னாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் இப்போ கேரவனில் ஒருத்தர் ஒருத்தர் நவகிரகம் மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்காம தனித்தனியாக இருக்கிறோம். அப்போல்லாம் வந்து மரத்தடியில் ஒரு பிரேக்குன்னு சொன்னால் மரத்தடியில் எல்லோரும் குழுமி ஹீரோவிலிருந்து லைட் ஆஃபீஸர் வரைக்கும், ஏன் அந்த துப்புரவு தொழிலாளர்கள் வரைக்கும் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம், எல்லோரும் சேர்ந்து வேலை செய்வோம். காலையில் 9 மணிக்கு எல்லோரும் சேர்ந்து அந்த செட்டுக்குள்ளே நுழைவோம். அதே போல் என்ன பாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு இப்போ பாருங்கள், என்னோட எங்கள் அண்ணன் ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் சொல்லி தான் வந்திருக்கேன். எனக்கு அண்ணன் அவர், என்னுடைய குடும்பம் அவர். எப்படி ஜார்ஜ் என்னுடைய குடும்பமோ அது போல் எனக்கு எத்தனையோ அனைத்து மதம், மார்வாடி ஜெயின் மதத்தை சேர்ந்தவர்கள், கிறிஸ்டியன், முஸ்லீம், எல்லாரும் சேர்ந்து தான் வேலை செய்வோம். அங்கே அந்த கலையும் அந்த தொழிலையும் தான் நாங்கள் தெய்வமாக மதித்தோம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப சாரி டு சே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே வந்து நீங்கள் என்ன ஆளுங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், அது எதுக்கு சினிமாவில், எங்கேயுமே அது எதுக்கு, நீங்கள் என்ன ஆளுங்கிறது. நான் ஒருத்தரை ஜாதி பார்த்து தான் அவரை நான் எனக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்குவேன், என்னுடைய குரூப்பில் டீமில் சேர்த்துக்குவேன் அப்படின்னு இத்தனை நாளாக நலிவடைந்ததாக சொன்ன, ஒடுக்கப்பட்டவர்களாக சொன்னவங்க இன்றைக்கி அதே மாதிரி ஜாதிய சிந்தனையை காட்டும்பொழுது ஆச்சரியமாக இருக்குது. அவங்கள என்ன ஆளுங்கன்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்கன்னு சொன்னவங்க இன்றைக்கி என்ன ஆளுங்கன்னு சொல்லி அவங்கள மட்டும்தான் சேர்த்துக்குவோம், அவங்கள மட்டும்தான் நாங்கள் வந்து வச்சு வேலை வாங்குவோம் அப்படின்னு சி ஒருத்தரை வந்து முன்னு ஊக்கப்படுத்துவோங்கிறது வேற. ஆனால் குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து சினிமாவில் ரொம்ப புதுசு. எனக்கெல்லாம் வந்து அதுக்குன்னு பார்க்கும்பொழுதே கை காலெல்லாம் பதறுது. யாருக்குமே நான் வேலை செஞ்ச வரைக்கும் என் ஜாதியை வந்து யாருமே பேசினதும் இல்லை. அதை தெரிஞ்சுக்க எல்லாருக்கும் தெரியறது தெரியாதது வேற விஷயம், எத்தனையோ பேரோட பின்னணிகள் தெரியும். ஆனால் அது ஒரு இஸ்லாமிய நடிகர், எங்களுடைய நடிகர் சங்க தலைவர், அவர் எத்தனையோ படத்தில் வந்து இந்துவாக நடிக்கிறார், இந்து நடிகர்கள் எத்தனையோ படத்தில் வந்து இஸ்லாமியராக நடிக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் நம்ம வந்து தியேட்டரில் நம்ம படம் பார்க்கும்பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன ஜாதி என்ன மதம் பார்த்து நம்ம படம் பார்க்குறது இல்லை. இண்டஸ்ட்ரி வந்து ஒரு, அதுவும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி வந்திருக்கிற இந்த ஒரு போக்கு, மேடையில் பேசுகிறாங்க, ஜாதி ரீதியான படங்கள் எடுத்து அதை வந்து முற்போக்குத்துவம்னு சொல்கிறாங்க. கிடையாது, ஜாதி ரீதியான படங்களை எடுத்து அதை முற்போக்குத்துவம்னு சொல்கிறதையே நான் மறுக்கிறேன். எங்க ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் என்னவோ தமிழ்நாட்டில் கஷ்டப்பட்ட மாதிரியும், மற்றவங்க எல்லாம் அவங்க மட்டும் யோகியம், மற்றவங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்கிற அந்த போக்கு தப்பு. அது உண்மையாக இருந்தால் கூட பழச கிளறி இப்போ மறுபடி வன்மத்தை ஊட்டுவது மிகப்பெரிய தவறு. அதாவதுங்க, தமிழ் சினிமாவில் கொச்சை வார்த்தைகள் கெட்ட வார்த்தை, சாரி, தமிழ் சினிமாவில் கொச்சை வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளும் வருவது இது முதல் முறை கிடையாது. ஆனால் எங்கோ யாரோ பார்க்காத ஒரு படத்தில் யாரோ சொன்ன வார்த்தைக்கும் தமிழகம் மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா அண்ணாந்து நோக்கக்கூடிய விஜய் அவர்கள் வாயிலேருந்து வர்ற வார்த்தைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நான் கேட்கலாம், எல்லாருக்கும் ஒரே நியாயமாக கிடையாது, எல்லாருக்கும் ஒரே நியாயம்லாம் கிடையாது. யாரோ ஒரு முகம் தெரியாதவங்க என்னை திட்டுறதுக்கும், என்னை நல்லா தெரிஞ்சவங்க வந்து எங்கனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அதில் என்ன பிரச்சனைனா, இன்னொன்று என்னென்னா, தமிழ் சினிமாவில் கூட உச்ச நட்சத்திரங்கள் கூட ஒரு ஏ சர்டிஃபிகேட் படத்தில் வந்து பேசினாங்கன்னு வைங்களேன், அதை வந்து ஏ சர்டிஃபிகேட் படம்னு நாம் வந்து ஒரு புரிஞ்சிக்கலாம். ஆனால் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் எல்லாருமே குழந்தைகள், 10 பருவத்தில் இருக்கிறவங்க, under 18 தான் அவங்களுக்கு மேக்சிமம் ஃபேன் பேஸே இருக்குது. அடல்ட்ஸை விட அதிகமாக இளைஞர்கள், அவங்களாம் வந்து நம்ம தளபதி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நாளைக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து சாதாரணமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது. இது வந்து அஜித் அவர்களும் வந்து செஞ்சிருக்காரு மங்காதா படத்தில், இப்போ லியோ படத்தில், இந்த லியோ படத்தில் இவர் பயன்படுத்தின வார்த்தை இப்போ வந்து படத்தில் வராது.
இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு, நான் தான் அவரை வந்து இதை சொல்ல வச்சேன்னு. சாரி, இது வந்து கவன ஈர்ப்புக்காகவும் இருக்க முடியாது. ஏன்னா விஜய் படத்துக்கு வந்து கெட்ட வார்த்தை சொல்லி தான் நம்ம வந்து அட்டென்ஷன் வாங்கணும், ஓப்பனிங் வாங்கணுங்கிற தேவையில்லை. ஸோ அதுக்கும் தேவையில்லை. இந்த சீனில் இந்த வார்த்தையை பேசினா மட்டும்தான் அந்த உக்ரம் அந்த சீனில் வரும்னு சொன்னால் அது அந்த இடத்துல இயக்குனரோட தோல்வியாக தான் பார்க்கணும். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.